श्रीमान्नाथार्यस्तरिदासिवेदान्ताचार्यहरिणोमि सन्निधत्तां सदाहरि अर्थं तु परम्परायणः அந்த குருவா அப்படி குரு பரம்பராய நேற்று வந்து முதல் ஸ்லோகமாச்சு முதல் ஸ்லோகமாச்சு அப்புறம் இப்போ ரெண்டாவது ஸ்லோகம் ஆரம்பிச்சேன். நேற்று என்ன விஷயம் சொன்னமோ அதையே விஸ்வாமித்ராதி நீத்தியா எப்படி விஸ்வாமித்ரம் முதலாவாள்னா லோகத்தெல்லாம் சிருஷ்டித்தாலோ அந்த மாதிரி ஜீவனே சிருஷ்டிச்சிட்டனே நீ அனுமானத்தினால கல்பிக்கிற பட்சத்துல அப்படின்னுட்டு அவளுக்கு பிரதிபந்தியா அதாவது திரும்ப எதிர்வாதம் பண்ணி அடிச்சு இதனால இப்படிலாம் போயிட்டே இருந்தாக்க அனுமானம்ன்றது நிக்கவே நிக்காது அப்படின்னு சொன்ன அத விளக்கணும்னு கேட்போம். இரண்டாவது ஸ்லோகத்துல இருந்து அதை விளக்க ஆரம்பிச்சது உங்க அனுமானம் என்ன? நீங்க வந்து காரியத்துவம் சாவயத்துவம் இந்த மாதிரி சில ஹேதுக்களை கொண்டு ஜெகத்தை வந்து பிரபஞ்சித்த காரியமா சொல்லி அந்த காரியமானது கர்த்தாவை உடையது அப்படின்னா சொல்லி நீங்க ஸ்தாபிச்சிருந்தோம். இப்போ அதுவே சரியா இருக்காரு. நேற்று சொன்ன விஷயம்தான் இங்க பின்னாடி சொல்ல வேண்டிய விஷயத்தெல்லாம் வச்சு நேற்று நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இதையே ஒரு காரியம் அப்படின்னு சொல்றதுனாக்கா அதுக்கு ஒரு கர்த்தா இருப்பான். அந்த கர்த்தா எப்படிப்பட்டவனா இருப்பான் அப்படின்னு கேட்டாக்கா அந்த காரியத்துக்கு உரிய ஞானம் வேணும். எப்பேற்பட்ட ஞானம் அப்படின்னாக்கா அதுக்கு மூலப்பொருள் எது, அதுக்கு உபகரணம் எது, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு இச்சை வந்து அவன் அதை நடத்தணும், அந்த காரியத்தை பண்ணணும். இதோ பிரபஞ்சம் ஜடம், ஒரு ஜடம் இருக்கு, அந்த ஜடத்தை வந்து புலாவன் பண்றான்னாக்கா அவனுக்கு மூலப்பொருள் மண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு தண்டம் வேணும், சக்கரம் வேணும், ஜலம் வேணும், எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதன் பிறகு அவன் வந்து அந்த ஜடத்தை வந்து நிர்மாணம் பண்றான். அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கணும்னாக்கா பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருள் எது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு மூலப்பொருள் பிரம்மம் தான், அந்த பிரம்மமே மூலப்பொருள், அந்த பிரம்மமே இதுவா இருக்கு, கர்த்தா செய்யணவனா இருக்கான். அதனால நமக்கு தான் அப்படி அவ என்ன பண்ணிட்டா அப்படின்னாக்கா பரமானு ஒண்ணு இருக்குது. பரமானு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கண்ணால பார்க்க முடியாம ரொம்ப சூக்ஷமாக இருக்கக்கூடிய ஒரு வஸ்து அது பரமாணு. அது நிரவயவமா இருக்கும், அதுக்கு அவயவமே கிடையாது. இது ஏன் அதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா எந்த காரியமா இருந்தாலும் ஒரு செங்கல் எடுத்துக்கிறோம். இந்த செங்கல் எப்படி இருக்கு? செவ்வகமா இருக்கு. இந்த செவ்வகமா இருக்கக்கூடிய செங்கலை ரெண்டா உடைச்சான், அதை நாலா உடைச்சான், அதை எட்டா உடைச்சான், உடைச்சிட்டே போனா ஒரு தூளாச்சு, அந்த தூளானவன்னா அதை தூளாச்சினான். அப்ப எங்க போய் முடியும்? ஏதோ ஒரு அணுவில தான் முடியணும். இப்படி எதை ஆரம்பிச்சாலும் ஏதோ ஒரு இடத்துல போய் முடியணும். அது எங்க எதுல முடியறதோ அதுதான் அதுக்கு முடக்கிறது, அதுதான் பரமாணு அணுவா இருக்கிறது, அதுதான் பரமாணு. அந்த பரமாணு தான் மூலப்பொருளா இருக்குன்னு நைய்யாயிகன் சொல்றான். அப்படி இல்லை என்ன என்ன ஆகும் அப்படின்னு அவ்யவஸ்தியா போயிடும். அது எங்க போய் முடியும்? நம்ம நம்ம பார்க்கறதெல்லாம் ஒரு செங்கல் தான், ஒரு செங்கல்ல வச்சு வீடு கட்டுறோம், முதல்ல ஒரு செங்கல்ல வச்சிடும், அதுக்கப்புறம் அது பக்கத்துல ஒண்ணும், இந்த பக்கத்துல ஒண்ணும், இந்த பக்கத்துல ஒண்ணும், இந்த பக்கத்துல ஒண்ணும், மேல ஒண்ணும், சைட்ல ஒண்ணும் போறோம், எட்டதுக்கு தசதிக்கு இந்த மாதிரி வச்சுட்டே போய் நம்ம வீடு கட்டுறோம். ஆனா நமக்கு தெரிஞ்ச செங்கல் ஒண்டிதான், ஆனா அந்த செங்கலுக்கு கூட ஒரு இது வேணும்னு ஒரு முடிவு எங்க போய் முடியும்? பல அதாவது சிறு சிறு பெருவெள்ளன்ற அளவுலயோ அந்த மாதிரி பல பரமாணுக்கள் சேர்ந்து ஒரு செங்கல்லாம் மாறுது. அவ அழகா அவன் சொல்றான், ரெண்டு பரமாணு, ரெண்டு பரமாணு சேர்ந்ததுன்னாக்கா அது ஒரு அணுக்கம் அப்படின்றான்.
ரெண்டு அணு, அதனால வி அணுக்கம் தினகம் அது. அந்த ரெண்டு தினகம் சேர்ந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்ப மூணு தினகம் ரெண்டு தினகம் சேர்ந்தா திரணுகம். இப்படி படிப்படியா போயிட்டே இருந்தாக்கா அல்ப சூக்ம பரிமாணம், அல்ப பரிமாணம், மகத் பரிமாணம் அப்படின்னு மாறும். இந்த மாதிரி மாறிடுச்சுனாக்க இதுதான் சிருஷ்டிக்கு காரியம். சரி, இப்போ இந்த மாதிரி பரமாணுன்னு ஒண்ணு சொல்லிட்டீங்கோ, இந்த பரமாணுல முதல்ல ஒரு உணர்ச்சி நம்மளுக்கு சேரணும் முடியும். அது எப்படி சேரும், எதனால சேர்றது அப்படின்னாக்கா ஜீவனுடைய அதிர்ஷ்டம் சொல்லியும் அவன் நிறைய புண்ணியபாபம் பண்ணிருக்கான். அந்த புண்ணியபாபங்களுடைய பரிபக்குவ திசா என்ன பண்ணாம எவ்வளவோ நம்ம பாபம் பண்றோம், புண்ணியம் பண்றோம், அந்த புண்ணியபாபங்களுக்கு எப்பொழுது பிராப்தி வருதோ, பலத்தை அனுபவிக்கணும்னு வருதோ அப்பதான் நம்மளால அனுபவிக்க முடியும். அதனாலதான் நம்ம பிராரத்தத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். நாம சஞ்சித கர்மா அப்படியே மூட்டை கட்டிருக்கு. அதனால இந்த நம்ம பண்ற அதிர்ஷ்டம் புண்ணியம் பாபம் இதிலிருந்து உண்டாகுதுன்னு ஒண்ணு, அந்த அதிர்ஷ்டம் தான் இந்த பரமாணுவ நடக்க பண்றது, காரியம் பண்ண பண்றது. இந்த மாதிரி காரியத்தை செய்ய வைக்கிறதுனால அதிர்ஷ்டம் தான் இருக்கும், மூல காரணமா இருக்கு, அதாவது சககாரி காரணமா இருக்கு. இப்படி பரமாணு மூல காரணம், ஜீவனுடைய அதிர்ஷ்டம் இருக்கு, அது வந்து சககாரி காரணம். இவையெல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் இந்த பிரபஞ்சம்ன்றது உண்டாகிறது. இதெல்லாம் தெரிஞ்சுருக்கிறவன் ஒத்தனால்தான் இந்த சிருஷ்டியை பண்ண முடியும். இந்த அதை யாருன்னாக்கா நம்மளால முடியாது. அது முடிஞ்சவன் யாருன்னாக்கா பரமாத்மாவால தான் முடியும், ஈஸ்வரனால தான் முடியும். ஆகவே இந்த காரியம் பிரபஞ்சம்ன்றது காரியமா இருக்கு. அந்த காரியமா இருக்குதுன்னாக்கா அது கர்த்தாவுடைய இருக்கும். அந்த கர்த்தா எப்படிப்பட்டவன் அப்படின்னாக்கா இந்த பிரபஞ்சத்துக்கு உபாதான காரணமா இருக்கக்கூடிய பரமாணு. அதே மாதிரியாக அதுக்கு வேண்டிய உபகரணங்கள், சககாரி காரணங்கள், அதிர்ஷ்டம், அது மாதிரி காலம் எல்லாம் ஒன்னா இருந்தாதான், எல்லாம் ஒன்னா தனிஞ்சு வரணும். அப்பதான் இந்த பரமாணுக்களை வச்சுண்டு பகவான் பிரபஞ்சத்தை சிருஷ்டி பண்ணுவான். அதனால இதை தெரிஞ்சிருந்தவனா இருக்கணும் அவன். அப்படி தெரிஞ்சவன் யாரு அப்படின்னாக்கா அவன் சர்வசக்தியா இருப்பான். எல்லாத்தையும் தெரிஞ்சவன் அவன் சர்வசக்தியா இருந்தா தான் இந்த மாதிரி சிருஷ்டிக்க முடியும் அப்படின்ட்டு பூர்வபக்ஷி சொல்லி முடிக்கிறான். நிஜா தன்னுடைய அனுமானத்தை சொல்லி இதை சொல்றான் அவன். அதுக்கு பதில் அது கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா இப்ப நேற்றியா ஒரு விஷயம் சொன்னோம், இவ வந்து ஒரு கடத்தை குலாலன் பண்றான்னு சொன்னோம். இந்த குலாலனுக்கு லோகத்துல அவனுக்கு இந்த தோஷவனுக்கு கடத்தை பண்றதுனுடைய ஞானம் உண்டுதான் அவனுக்கு இருக்கு. அதே மாதிரியாக லோகத்துல எப்படி பாக்குறமோ அதுக்கு அனுகுணமா தான் நீ சொல்லணும்னு சொன்ன, ஈஸ்வரனுக்கு அப்படிதான் வச்சுக்கணும். நீ கணக்க ஒரு லோக திருஷ்டாந்தத்தை வச்சுண்டு லோகத்துல இல்லாத ஒரு சர்வஜன் அப்படின்னு பரமாத்மா ஒன்று ஸ்தாபிக்கிறேன்னு நீ ஆரம்பிச்சாக்கா சர்வஜன் சர்வசக்தி அப்படின்னா நீ கல்பிக்கிறேன்னு சொன்னேன்னாக்கா அப்போ காதால வாசனையை தெரிஞ்சுக்கணும், அதே மாதிரி நாக்கால வாசனையை தெரிஞ்சுக்க முடிய ஆயிடும், அல்லது கண்ணால சொற்கள் பதங்களை சப்தத்தை கேட்கும்படியே ஆயிடும். ஏன்னா நீ சொல்றது அவ்யவஸ்தையா இருக்குது, வியவஸ்திதமாவே இல்லை. அவ்யவஸ்தையா இருக்கிறதுனால வியவஸ்தையாவே இல்லையே நீ சொல்றது, அது தோஷம் வந்துடும். அது ஏன் அப்படின்னாக்கா நீ சொல்ற இதுவே எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சம்பந்தா சம்பந்தம் இல்லாம நீ வந்து அனுமானத்தை சொல்லிட்ட. ஏன்னா லோகத்தில் இருக்கக்கூடிய கர்த்தாக்கள் பரிமித ஞானவான்கள், ஞானம்ன்றது அதிகமான ஞானம் இல்லை, அதே மாதிரியாக அதிகமான சக்தி இல்லை, ஏதோ அவரவா கண்ட புண்ணியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது சக்தி இருக்கு, அந்த சக்தியை வச்சுட்டு அவ காரியத்தை பண்றார். அப்படிதான் லோகத்துல பார்த்துட்டு, அது கூட கர்மாவனால வர சக்தியும் தான். நீ யதேஷ்டமா ஒரு சர்வசக்தி சர்வஜன் அதையும் கல்பிக்கிறேன் நீ சொல்லிட்டேன்னாக்கா அது உனக்கே விபரீதம் வந்துடும். என்ன விபரீதம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா இதான் விபரீதம், எதவானாலும் எதை கொண்டு வானாலும்
எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்துடுவோம். அந்த மாதிரி லோகத்தில் இல்லையே, அந்த மாதிரி லோகத்தில் வியாப்தியே கிடையாது. அது என்ன, அந்த லோகத்தில் ஒரு வியவஸ்தை இருக்கு, அதனால வஸ்துவை பார்க்க தான் முடியும், அதனால சப்தத்தை கேட்க தான் முடியும். இந்திரியங்களுக்கு எல்லாம் வியவஸ்தை பண்ணி வச்சிருக்காவா, வியவஸ்தை பண்ணி வச்சிருக்கிறதுனால அதெல்லாம் சரி. அதே மாதிரிதான் இந்திரியம் கர்த்தா அப்படின்னாக்க லோகத்துல பாக்குற கர்த்தா இருக்கானே, அதை நீ திருஷ்டாந்தமா காமிச்சுக்க. அதே மாதிரிதான் நீங்க பிரபஞ்சத்துக்கும் சொல்லணும், அதை மீறி ஒரு சர்வசக்தி சர்வஜன் அப்படின்லாம் சொன்னேன்னாக்க இது சித்திக்கவே சித்திக்காது. இந்த லோகத்துல அப்படி இல்லை, அதன் பேர்ல அவன் கேட்கிறான் அப்படி இல்லை. இது வந்து இந்திரியங்களுக்கு எல்லாம் வியவஸ்தித விஷயம், ஏன்னா தன்னால பார்த்துதான் முடியும். காதால் சொன்ன முடியும், தன்னால பார்த்துதான் முடியும், காதால் கேட்கதான் முடியும். நீ இல்லைன்னா அபிவஸ்தியா கூட நம்ம அவர் ஆலோசிச்சோம், நம்ம ஆட்சேபிச்ச அவன் அது சொல்றான். நீ சொன்ன மாதிரி வியவஸ்தித விஷயங்கள் தன்னால பார்க்கத்தான் முடியும், காதால கேட்கத்தான் முடியும், அதை மீறி எதுவுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கச்ச இத வந்து அதுலவான அப்படி இருக்கட்டும், ஆனா இந்த சக்தி விஷயத்துல வியவஸ்தை பண்றவன் கூடாதன், அவனுக்கு எதோ சக்தி உண்டோ அதுதான் பண்ண முடியும். ஆனால் இந்த பிரபஞ்ச சக்திங்கிற கொஞ்சம் அதுல நம்மளாலாம் ஒன்றும் பண்ண முடியாது, பண்ண முடியாததுனால இந்த ஈஸ்வரன் நீங்க ஒத்துண்டுதான் ஆகணும். அதனால நான் வந்து அனுமானத்தினால சொல்றேன் இது மாதிரி அப்படின்னு சொன்னாக்க, அனுமானத்தினால் நான் ஸ்தாபிக்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வரன் ஒத்துண்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னா அது கூட முடியாது. ஏன் அப்படின்னாக்க, நம்ம லோகத்துல வந்து எதை எதை எப்படி சொல்றோமோ அதை அப்படியே தான் அனுமானம் சொல்லணும். பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ பாத்துக்கோங்க, பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதை தான் வச்சுட்டு நம்ம அனுமானம் பண்ணணும். இப்போ வந்து அடுப்பங்கரைக்கு போறான், மடப்பள்ளியில மடப்பள்ளிக்கு போய் அங்க வந்து அடுப்பு எரியறத பார்க்கிறான், அடுப்பு எரிச்சு அதுல தூமம் உண்டாகிறது. இப்போ தூமத்தை பார்த்த உடனே எத்தனை எத்தனை தூமகா தத்திர தத்திர வண்ணி நிறைய வாட்டி பார்க்கிறான், எப்போ எங்க எங்கெல்லாம் புதருக்குதோ அங்க எங்கெல்லாம் அக்னி இருக்கும். அதுவும் இதுதான் வியாப்தின் பேரு, வியாப்தி. அதாவது எங்க புகை இருக்குமோ அங்கெல்லாம் கண்டிப்பா நெருப்பு இருக்கும், நெருப்பு இருக்கிற இடத்துல புகை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனா புகை இருக்கவே தான் நெருப்பு இருக்கு, புகை இருந்தால் நிச்சயம் நெருப்பு இருக்கும், சிறந்தனா நெருப்பு இருக்கும், ஆனால் புகை வரவே வராது. ஆனால் சில இடத்துல புகை அதிகமாக இருக்கும், அந்த புகையை வச்சு நெருப்பு கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டே இருக்கோம், இப்படி சலுகை பண்றவங்களில் போனோம்னாக்கா அடுப்பு இருக்கு எரியறது, அதனால புகையும் வருது. புகை வருதுன்னாக்கா நெருப்பு வச்சு நிற்போம், தூமாக சத்திர சத்திர வன்னி, எங்க எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்னி இருக்கும் அப்படின்னு யாத்திரை யோசிக்கிறோம். அதன் பிறகு அவன் கலந்து வீதியில போயிட்டு இருக்கான், ஒரு மலையில புகை வருது. அந்த புகைய பார்த்த உடனே அவன் அனுமானம் பண்றான், ஏற்கனவே நம்ம மகாநகரத்தை பார்த்துக்கலாம் வரப்பில்லையில, அதாவது தூமம் இருக்கிற இடத்துல வன்னி இருக்கும். அதனால இந்த புகையை பார்த்துடவே அவன் அனுமானம் பண்றான், ஐயம் பர்வதா தந்திமான் புதக தூமா ஏதா மகாநகர, இந்த இதுவானது பர்வதமானது நெருப்பை உடையது. ஏன் தொகை இருக்கிறதுனால மடப்பள்ளிய மாதிரி மாநகர மாதிரி அப்படின்னு அனுமானம் பண்றான். இப்போ பிரத்யட்சமா எதை பார்க்கிறானோ அந்த சம்பந்தத்தை வச்சுருந்தா அனுமானம் பண்றான். இப்ப அதே மாதிரி லோகத்துல நீ வந்து எப்படி சொல்லணும், ஒரு ஜடத்தை வந்து சொல்லிட்டேன், ஏதா கிடகா ஒரு ஜடம் காரியம், அந்த ஜடம் காரியம்னு ஒரு கர்த்தா இருக்கான்னு சொல்லிட்டேன். இப்போ அந்த கர்த்தா அப்படின்னு லோகத்துல சாதாரணமான ஜானவான், ஜடத்தை பண்றதுக்கு அவனுக்கு தெரியும், அவ்வளவுதான் அவனுக்கு ஞானம். அது அவனுக்கு அல்பஜ்யம்தான், அவன் அல்பமான ஜானம் தான் அவனுக்கு இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு இருக்குமே. இப்போ இந்த பிரிட்ஜ்ல கேக்குறது அடியா, இப்ப திருப்பி சுவாமிக்கு ட்ரை பண்ற அடியா கேக்குறது இல்லையா, கேக்குறது We're sorry.
அவனுக்கு அல்பமான ஜானம் தான் இருக்கு, இதை லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆகும், நமக்கு சம்பந்தம் எப்படி தெரியுது, எப்படி எங்க எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் வன்மை இருக்கு அப்படின்னா நமக்கு தெரியுது. அந்த மாதிரி எங்க எங்கெல்லாம் யடாதி காரியம் இருக்கோ அங்கெல்லாம் அதனோட ஞானத்தை வந்து உடைய அல்ப ஜானம் தான் இருக்கான், அல்பஜ்ஞா தான் இருக்கான். அந்த மாதிரிதான் நமக்கு சம்பந்தம் வரும், அந்த சம்பந்தத்தை வச்சுதான் நம்ம பார்க்கணும். இப்போ அப்படி வரைக்கும் விகல்பம் பண்ணி சொல்லிட்டு சுவாமி எப்படின்னாக்கா, நீ சொல்றையே ஜடம், அந்த ஜடத்தை பண்றவன் குலாலன் அப்படின்னு சொன்னியோ, அந்த குலாலன் யார், அந்த குலாலன் யார், அவன் வந்து எல்லா காரகத்தையும் தெரிஞ்சிருந்தவனா அல்லது சில காரகங்கள், அதாவது காரகம்னாக்கா ஒரு உபகரணங்கள்லாம் சொல்லியோ, அத்தனை காரகம்னா என்ன அப்படின்னு வேற்றுமைகள் இருக்கு, சில வேற்றுமை சொல்றோம். முதலாவது வேற்றுமை கர்த்தாவ சொல்லும், இரண்டாவது வேற்றுமை கர்மாவ சொல்லும். உதாரணம் சொன்னா தேவகத்தக காஷ்டைவி பிராமணேபியா காலியாம் போதனம் பதுக்கி, தேவதத்தன் அவன் பண்றவன், காஷ்டைவி அது காஷ்டைவின்னா விறகு, விறகுனால் அது சரணம், பிராமணேபியா பிராமணாடு போகிறோன்னுட்டு அது யாரும் பொறுத்து அப்படின்றது அந்த காரகம் நாலாவது காரகம் அது விபக்தி நாலாவது வெற்றினது. அப்புறம் தாலியாம், தாலியாம்னாக்க பாத்திரத்துல அது அதிகரண காரகம், போதனம் அண்ணம் பக்கத்தி அப்பா பாக்கம் பண்றான் தெளிவு பண்றான் அப்படின்னுட்டு. இப்போ இந்த கர்த்தா எத்தனை தெரிஞ்சுட்டு இருக்கான், இப்போ தனக்கு வேண்டிய காரகம் அத்தனையும் தெரிஞ்சுட்டு இருக்கான், அத்தனை ஞானம் இருக்கும் அவனுக்கு, தலிகை பண்ற காரகம் வந்து தெரிஞ்சுட்டு இருக்கான். புரிஞ்சுக்கோங்க, தலிகை பண்றதுக்கு எது எது காரகமோ அதை வந்து தெரிஞ்சுட்டு இருக்கான், அதுக்கு மாத்திரம்தான் அவன் தெரிஞ்சுருக்கான், எல்லாத்தையும் அவன் தெரிஞ்சுக்க நீதி அவனுக்கு தடுக்க பண்றதுக்கு தெரியும். தேவதத்தனுக்கு இந்த காரகங்கள்லாம் அதே கடத்தப்படுறது உனக்கு தெரியுமா, அவனுக்கு கடத்தப்படுறவனுக்கு கடத்துக்கு எது எது வேணுமோ அதெல்லாம் அவனுக்கு தெரியும். நீ சொன்ன பிரகாரம் பார்த்தாக்கா கடத்திற்கு கடத்த பண்றவன் இருக்கானே குலாலன், அவன் எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா இருக்கணும். அது மாதிரி சமையல் பண்றவன் அவனும் எல்லா காரியத்தையும் தெரிஞ்சிருந்தா இருக்கணும். ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, அப்போ உன்னுடைய இது எப்படி இது எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்லிட்டாக்க, உதாரணக்கு எல்லா காரியத்தையும் பண்றவனா இருக்கணும், ஆனா லோகத்துல அப்படி இல்லையே, இல்லது அப்படி இல்லை அப்படின்னாக்கா கற்பிச்சு போயிடும், அல்லது இவனுக்கு வந்து சில விஷயங்கள் தான் அவனுக்கு தெரியும் அப்படின்றியா அப்படின்னாக்கா ஈஸ்வரனே சுத்திக்க மாட்டான். ஏன்னா ஈஸ்வரன் சர்வஜ்ஞன் சொல்லிட்ட, சர்வசக்தின்னு சொல்லிட்ட, ஆனா சிலதுதான் தெரியும் இந்த கணத்தை பண்றவனுக்குன்னு சொல்லிட்டாக்கா, அப்போ எல்லாத்தையும் பண்றவன் தான் கர்த்தா, எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தவன் கர்த்தான்னு சொல்லணும். ஆனா லோகத்தில் அப்படி இல்லை, ஜடகர்த்தா அவனை குலாவனுக்கு அப்படி இல்லையே, சிலதுதான் தெரிஞ்சிருக்கான்னு சொன்னாக்கா அப்ப லோகத்தை பண்றவனுக்கு வராது, சிலது தெரிஞ்சிருந்தாக்கா லோகத்தை பண்ண முடியாது, சிரிக்க முடியாது, ரெண்டு பக்கமும் உனக்கு இச்சிடும். அதனால நீ எப்படி சொன்னாலும் இந்த உன்னுடைய சித்தாந்தமானது அடிபட்டு போயிடும், அடிபட்டே போயிடும், அதனால இந்த அனுமானமானது சித்திக்காது அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல தலைக்கிற. இப்ப பாருங்க, சித்தியாத்யம் காரியதாத்யைஹி கதக மகுதவது கர்த்தபூர்வம் சகர்த்தா சித்தியே அத்ர அண்ணு அணு அதிருஷ்ட பிரபதி ஜனகதிருக்கு சர்வசத்தியமைவம் ஸ்ரோத்ராத்யைஹி சௌரபாதி கிரகண ருதிரியம் தாதிருஷ வியாப்திய பாவாத் சர்வம் ஹேதும் நபஸ்யே ஜடக விஹன ச அகர்த்ருதா தாவதாஸ்ய. உன்னுடைய அனுமானம் என்ன,
சித்தியாத்தியம், அதாவது கிருதி, கிருதினா பூமி, மகீதரம்னா பர்வதம், மகார்ணவம்னா சமுத்திரம், கிருதி மகீதர மகார்ணவாதிகம் சகற்கிருதம், கர்த்தாவை உடையது, கர்த்தபூர்வமா இருக்கும். அவயவத்தோட கொள்கை இருக்கிறதுனால, காரியத்துவம் அதுக்கு இருக்கிறதுனால எப்படி அப்படின்னு கடக்க மக்கூட்டாரி கடகம் சொர்ண சொர்ணம் இருக்கே, சொர்ணத்துல பண்ணக்கூடிய ஆபரணங்கள்லாம் சொல்லியோ, கடகம் காவிரி போட்டுக்கிறது, கையில போட்டுக்கிறது, காலில் போட்டுக்கிறது, அவன் தலையில வச்சுக்கிறதுனா இருக்கே, இந்த மாதிரி ஒரு சொர்ணக்காரன் இருக்கானாக்க, அந்த சொர்ணக்காரன் என்ன பண்ணுவான், கோல்டு ஸ்மித்து பொக்கொள்ளன் தட்டான்னு சொல்றான் தமிழர், அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இந்த சொர்ணத்தினால பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் அவன் பண்றான். அத மாதிரி இந்த ஈஸ்வரன் என்ன பண்றான்னாக்க, இந்த பிரபஞ்சத்தை அவன் சிருஷ்டிக்கிறான். அதனால சக கர்த்தா, யாரு, ஈஸ்வரன், அவன் கர்த்தாவாக சித்திப்பான். அது எப்படி தெரியுமா, அத்த இந்த காரியகரணம் இந்த சக்தியில அந்த ஈஸ்வரன் என்னென்ன தெரிஞ்சிருப்பான், அதுக்கு மூல காரணமா இருக்கக்கூடிய அணு பரமாணு அதிர்ஷ்டம், அந்த பரமாணுக்கு செயல் வரணும்னாக்க என்ன பண்ணணும், அதுக்கு அதிர்ஷ்டம் வேணும். அதிர்ஷ்டம் யாரோட அதிர்ஷ்டம், ஜீவன் பண்ற அதிர்ஷ்டம், ஜீவன் வந்து அதிர்ஷ்டம் பண்ணணும், அதாவது அவன் பண்ணின புண்ணிய பாபங்கள் இருக்கோ, அந்த புண்ணிய பாபங்களுக்கு பரிபக்வ தசா பாக்க தசை அப்படிங்கிறார், அதாவது அது எப்பவும் பக்குவத்தை அடைகிறதோ அப்ப அது பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும், பலத்தை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அந்த பலத்தை கொடுக்கிற சமயத்துலதான் சிருஷ்டி பண்ண முடியும், ஏன்னா பரமானப்பதான் அசைய ஆரம்பிக்கும் அப்படின்னுட்டு அவன் சொல்றான். அந்த அணு பரமாணு மூலத்தோட இருக்கக்கூடிய பரமாணு என்ன, அதுக்கு சகசாரியா இருக்கக்கூடிய ஜீவன் பண்ற புண்ணிய பாபங்களுடைய அதிர்ஷ்டம் என்ன, அதுல இருந்து உண்டாகிற அதிர்ஷ்டம் என்ன, அதன் பிறகு காலமித்தியாதிகள்லாம் அவைகள் எல்லாம் இதுக்கு மூல காரணமா இருக்கு, அதெல்லாம் அந்த ஜன பிரபுத்தி ஜனத்தை இருக்கு, அதெல்லாம் பார்க்கிறவன் சாட்சாத் படிக்கிறவன் அர்த்தம், எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவன் அது யாரு என்னாக்க, சர்வசக்தியா இருப்பான். அவன் நம்மள மாதிரி இருக்கிறவாட்ட இருக்க முடியாது, ஏன் அப்படின்னா நாம எல்லாம் பரிமித ஞானவான்கள், பரிமித சக்திவான்கள், நம்மளால அதெல்லாம் பண்ண முடியாது, ஆகவே நாம இல்லை, அதனால ஈஸ்வரன் ஒருத்தன ஒத்துக்கணும் அப்படின்னு அவன் சொன்னான். சர்வசக்தி அப்படின்னு அவன் சொன்னான். அதுக்கு பதில் சொல்ற மைவம் வராது, அது வரவே வராது, ஏன் அப்படி சொன்னாக்க, பாதிரச வியாப்திய பாவாத்து, அந்த மாதிரி வியாப்தி இல்லையே லோகத்துல, எந்த இது காரியமா பெரிய பெரிய காரியமா இருக்கோ அதுக்கு சர்வசக்தியா இருக்கிறவன் பண்ணுவான், சர்வஜனா இருக்கிறவன் பண்ணுவான், ஏன்னா லோகத்துல நம்ம சர்வஜனையும் பார்த்ததில்லை சர்வசக்தியையும் பார்த்ததில்லை, ஏதோ சாரதம் இருக்கு நமக்குள்ள, ஒருத்தருக்கு ஒரு மூட்டை அரிசியும் தூக்குவான், இன்னொருத்தர் ஒன்றரை மூட்டை, இன்னொருத்தர் ஒரு புள்ளி அரிசியும் தூக்க முடியாது, ஏன்னா அவளுக்கு அது மாதிரி சில நேரம், அதனால எல்லாம் பரிமித சக்திகள் தான், அபரிமிதமான சர்வசக்தியா இருக்கிறது வந்து யாருக்கும் வராது, அதே மாதிரி ஞானமும் எல்லாருக்கும் சர்வாத்மா வராது. கடைசியில் சுவாமி சாய்க்கு போற, நீங்க எது வேணுமோ அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க, நீங்க எல்லாமே நமக்கு இங்க தெரியாது, அதனால நீங்க அங்க போய் பாருங்க, முக்தி தசைகளே பார்த்துங்க, ஏன்னா இங்க எரியும்னால பார்க்க முடியாது, அந்நேற்று வீக்ஷியம் விமுக்தவு அப்படிங்கிற விமுக்தவு மோட்சமடையத்தான் அதெல்லாம் பார்க்க முடியும், ஏன்னா அப்பதான் அவனுக்கு ஞானம் அப்படியே விகாசம் அடைகிறது, இப்ப விகாசம் அடையலை, அதனால ஒரு சர்வசக்தினா அவன் இருக்க மாட்டான் லோகத்துல, அதனால வியாப்தியே இல்லையே, அப்படி யாரும் எதையும் பண்ணலான்றாலும் நீ சொல்லிட்டேன்னாக்கா, அனுமானத்தினால இது சித்திச்சிடும் சொல்லிட்டேன்னாக்கா, அப்ப என்ன பண்ணணும் தெரியுமா, காதாலேயே வாசனை சௌரபம்னா வாசனை, ஸ்ரோத்திரத்தினால வாசனையை தெரிஞ்சுக்கணும், கண்ணால சத்தத்தை தெரிஞ்சுக்கிட்டோமே, காதால வாசனையை தெரிஞ்சுக்கிறான், கண்ணால இது பண்ணிக்கிறான், ருசிய மூக்கால பாத்துக்கிறான்னு சொல்ல ஒத்துக்குமா, அந்த மாதிரி இந்த கிரகணம் வந்துடும்,
பௌரம ஸ்ரோத்ராதி ஸ்ரோத்ர இந்திரியங்கள்லாம் இருக்கு, இவர்களுக்கெல்லாம் அணியட்டமா போயிடும். நீதியாச்சர் அணியட்டு வந்துடும், அவ்யோஸ்தர் எதாராலும் எப்போ கொண்டு வரணும்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துடும். ஆனா லோகத்தில் அப்படி இல்லையே, எல்லாம் வியவஸ்திதமா இருக்கு. இந்த வியவஸ்திதமா இருக்கிற சமயத்துல அதை வந்து நாம இதுவே பண்ணிக்க முடியாது, மாற்ற முடியாது. முன்னாடியே ஒரு வார்த்தை இருக்கும், எந்த ஒரு வஸ்துவனுடைய தர்மத்தையும் அதை மாற்றத்திற்கு சர்வேஸ்வரன் கூட சட்டம் அல்ல, அவனுக்கு கூட அது எது கிடையாது, அவர உரிமை கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா அவன் தானே இதெல்லாம் ஸ்தாபிச்சிருக்கான். எந்த எந்த வஸ்து எப்படி எப்படி எல்லாம் இதோட இருக்கும், தர்மத்தோட இருக்கும், அந்த தர்மத்தை பகவானால் கூட மாற முடியாது. என்னாடி சொல்ற சுவாமி, சாஸ்திரம் எது பவதிச்சதா அப்படியோ தர்ம செய்யணும்னு சொல்லப்படுது சுவாமி. மூணாவது வித்தியாசம், சாஸ்திரம் வந்து நாம் ரட்சிக்கணும், அதை மீறக்கூடாது. மீறிட்டோம்னாக்கா தர்ம செய்து உடஞ்சி போயிடும். தர்ம செய்து உடஞ்சி போயிடும்னா என்ன அர்த்தம்? இந்த பகவத்கீதை சொல்ற பிறந்தது ஸ்ரீ சனாதன தர்மமே போயிடும், எல்லாம் மீறி போயிடும், எதுவும் மீறக்கூடாது. இப்ப சமுத்திரமே கரைய தாண்டல, கரையிலேயே சமுத்திரம் தாண்டல. சுவாமி சாய்ச்சல நட்சத்திரம் வாசுதேவஸ்யீரியேன மகாத்மனஹா பலஸ்ருதியில சுவாமி வியாசர் உபதேசம் பண்ற நாம் சொல்லுறது அதுக்கு பலஸ்ருதி. வாசுதேவஸ்யீரியேன யௌஹு சந்திராக்க நட்சத்திரம், சந்திரம் என்ன, நட்சத்திரங்கள் என்ன, சூரியன் என்ன, அக்னி என்ன, எல்லாம். அப்புறம் கம் திசோ பூர் மகோதரி, கம் ஆகாசம், திசா திக்குகள், பூமி, மகோதரி சமுத்திரம், இதெல்லாம் வாசுதேவத்து ரீதியான எம்பெருமானுடைய சங்கல்பத்தினால எதிர்காணி தரிக்கப்பட்டவர்களா இருக்கு. அதனாலதான் மேலேந்து எதுவும் கீழே விழ, பூமி தனக்கு தானே கீழே விழாம இருக்கு, சமுத்திரம் விழ, உள்ள வர்ற சமுத்திரம் இத்தனைக்கும் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்கா. 77% 73% பூமி இது சமுத்திரம், 27% என்னதான் பூமி இருக்குது, ஏன் முழுகல அப்படின்னா சர்வேஸ்வனுடைய சந்தர்ப்பம் அது முழுகிட்டாக்கா பழைய வந்திருக்கு. அதனால இந்த தர்மத்தை மாத்திரத்துக்கு அவனு கேட்டு கிடையாது. ஏன்னா அவனே கற்பிச்சுட்டு அவனே மாத்திக்கிறான்னாக்க அவ்யவஸ்தை வந்துடும். அப்படி இருக்கிட்டு நீங்க வந்து அனுமானத்தினால் இந்த மாதிரி கற்பிக்கிறோன்னு சொன்னா அது எல்லாம் விரைவமா போயிடும், அது கூடாது. அதனால சாதரசர் யாப்தி பாவா, அந்த மாதிரி யாப்தி இல்லையே லோகத்துல. எப்படி வேணா எத்தனை எத்தனை தோமஹா எத்தனை எத்தனை அண்ணி லோகத்துல எடுக்கிறோமோ அந்த மாதிரி பிரபஞ்சன் பிரபஞ்ச காரியம் அந்த மாதிரிலாம் நம்ம லோகத்துல பார்க்கலையே, பார்க்காதனால அந்த மாதிரி அனுமானத்தை சொல்ல முடியும். அதனால சர்வம் ஹேதும் நபஸ்தே, எல்லா ஹேதுமையும் பார்க்க முடியாது. ஜடகிரத்தில் இருக்கானே, ஜடத்தை பண்ற குழால் இருக்கானே, அனைத்து காரணங்களையும் அவனால பார்க்க முடியுமா? பிறகு பார்க்கறது இல்லை, அவன் தனக்கு எது தேவையோ அதை வந்து அவன் தெரிஞ்சுக்கிறான். அனைத்து ஹேதுக்களையும் அனைத்து காரணங்களையும் அவன் லோகத்துல பார்க்கறது இல்லையே. என்ன அவனுக்கு அதான் பரிமித ஞானவான், பரிமிதமான ஞானம் வந்ததுன்னா அவனால அப்படிதான் பார்க்க முடியும். அதுக்கு நேரம் படாது அவனால பண்ண முடியாது. அதனால அப்ப அகர்த்திருத்தம் அவனுக்கு வந்துருச்சா? கர்த்திருத்தம் கர்த்திருத்தம் கிடையாது, எல்லாம் அவன் தெரிஞ்சுக்கல. இந்த குலாலன் இருக்கானே அவன் அனைத்தையுமே தெரிஞ்சுக்கல, அதனால அவன் வந்து கடகர்த்தா இல்லைன்னு ஆயிடுவான். அவன் எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுட்டான், அதை வச்சு அவன் கடத்த பண்றான். அதே சொர்ணக்காரன் என்ன பண்றான், அது தட்டான், அந்த தட்டான் வந்து சொர்ணத்தை வச்சுண்டு எந்த ஆபரணம் பண்ணணுமோ அந்த ஜானம் அவனுக்கு இருக்கு, அதை பண்றான். அவன் சமயம் தள்ளி பண்றான், அவனுக்கு என்ன ஞானம் இருக்கோ அதை வச்சுன்னு பண்றான். வேதத்தை வச்சு யாகம் பண்றவன் யாகத்தை பண்றான். அவ அவாருக்கு எது எந்த ஞானம் இருக்கோ அதுல அவ அவ கட்டாக்களா இருக்கா இந்த லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கு விஸ்வாமித்திரன்றவர், அவர் என்ன பண்ண தப்போபடத்தினால லோகத்தை திருத்திக்க ஆரம்பித்தார். அது கூட இப்படி தன்னுடைய கர்ம ஜன்மியமான பலம் இனி பலம் அதை வச்சிருந்து அவருக்கு தப்பித்த அந்த மாதிரி எடுத்துட்டு போட்டோம்.
நீ வந்து சொல்ற சட்டத்தின் சட்ட ஜீனோசங்கத்துக்கு சிந்திக்கவே மாட்டானு. அதனால இது வரவே வராது. இன்னொன்று ஒண்ணு, நீங்க சொன்ன அந்த பரமாணுன்னு ஒரு காரணம், அதுதான் மூலப்பொருள்னு சொன்னேன். இவ்வாறு ஒரு செங்கல் உதாரணம் முதல்ல சொன்னேன், அது செங்கல் உதாரணத்தை காமிச்சு போற ஒரு செங்கலை வச்சு பண்றான், வீடு கட்டுறான் அவன். அப்ப என்ன ஆகும்னாக்கா, ஒரு செங்கல்னா அடுத்து ஆறு பக்கம் இருக்கு, பாருங்க கீழே மேல வலது பக்கம் இடது பக்கம் இடது பக்கம் மேற்கு பக்கம், எந்த வஸ்து எடுத்துட்டாலும் ஆறு பக்கம் இருக்கு. ஆறு பக்கத்துல இந்த பக்கம் ஒண்ணு செய்யறோம், அந்த பக்கம் ஒண்ணு செய்யறோம், இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, அந்த பக்கம் ஒண்ணு, ஆறு பக்கமும் ஆறு கல்லு இருக்கு. இப்படியே வச்சுருந்தே போனா ஒரு கட்டடம்ன்றது ஒண்ணு வந்துருது. இப்ப இதுக்கு வந்து இதெல்லாம் வந்து ரெண்டாவது அத்தியாயத்துல சொல்ல போற. ஆனா அவள் அடிக்கிறதுக்கு அந்த அனுமானம் தெரிஞ்சிருக்கு. பரமான் தான் மூலகாரம் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான், மூலகாரணம் பிரம்ம இல்லையான்னு சொல்லிட்டான். பரமான பார்க்கலாம்னு சொன்னான் இல்லையா, அதை கண்டனம் பண்ணோம். இவ பரமானு சொன்னீங்கன்னாக்க நாங்க சொல்றது எப்படி, அவயவத்தோட கூடின ஒரு செங்கல், அந்த செங்கல்ல ஆறு பக்கம் இருக்கு, ஆறு பக்கம் இருக்கு, ஆறு ஆறு பக்கமும் ஆறு வருஷம் சேர்றது, ஆறு செங்கல் சேர்றது, சேர்ந்து ஒரு கட்டடத்தை எழுப்பி விட்டுறது. ஆனால் பரமானு சொன்னியோ அது நிறவயவம், நிறவயவம் அவயவமே கிடையாது இருக்கு. அவயவமே இல்லாத அந்த பரமானுவுக்கு எப்படி இதெல்லாம் சேரும், சேரவே சேராது. நீ சொன்ன ரெண்டு பரமானு சேர்ந்ததுனாக்கா தியணுக்கம், அவைகள்லாம் ரெண்டோ மூணோ சேர்ந்ததுனாக்கா தியணுக்கம், அதுக்கப்புறம் ரெண்டு 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 ரெண்டா சேர்ந்து சேர்ந்து மகப்பரிமாணம் பெருத்தால் உண்டாகிறது இருக்காரு அப்படின்னு சொன்னேன். முதல்ல ரெண்டு சேர்றதுக்கு இந்த வழி இல்லையே, இதுவும் நிறவயவம் அதுவும் நிறவயவம். அவயவம்னா என்ன அர்த்தம், ஒரு பக்கம் எல்லாம் இருக்கிறதுன்னு அர்த்தம், அம்சம் இருக்குதுன்னு அர்த்தம். நிறவயம்னா நிரம்சம், அவயவமே கிடையாதுன்னு அர்த்தம். அவயவமே இல்லாத விஷயத்துல அவயவம் இருக்குன்னு சொல்ல முடியும், அது தேராதே. தேராதனால இது எதுவுமே சித்தாலும் சித்தாந்தத்துல ஒரு காரியமே உண்டாகாது. அதுக்கப்புறம் தான் ஈஸ்வரன் அவனை ஆதர்ஷத்தை வச்சிருந்தா அப்பத்துல இருந்தா இத்தப்ப ரெண்டான்னு உன் பக்கத்துல இந்த அனு பரமானுக்கு எதுவும் சேராது. அனுமானத்தினால அனுமானத்தினால சர்வஜித்வம் சர்வசக்தின்னு வராது. அப்போ அனுமானத்தினால் ஈஸ்வரனும் சித்திக்க மாட்டான், நீ சொல்ற பரமானுன்றதுனால ஒரு காரியமும் சித்திக்காது. அப்படி இருக்க லோகசக்தியே வராமல் போயிடும். ஆனா லோகத்துல சக்தி இருக்கு, அதெல்லாம் எப்படி தெரிஞ்சிருக்குன்னா சுதியினாலதான் தெரிஞ்சது. வேதம் தான் காட்சி கொடுக்கிறது, வேதம் ஸ்பஷ்டமா சொல்றது, வேதத்தன் வேதத்தினாலேயே தெரிஞ்சிடக்கூடிய பிரம்மம். அதை போய் அனுமானத்தினால் கல்பிக்கிறேன்னு சொன்னா உங்க அனுமானத்தான பல தோஷங்கள் வந்தது. அதனால ஈஸ்வரனையும் சித்திக்க மாட்டான், ஈஸ்வரன் சித்திக்காதனால லோக சக்தியே இல்லாமல் போயிடும். ஆனால் லோகத்துல சக்தி இருக்கு, அதை பண்றவன் ஈஸ்வரன், அவன்தான் பகவான், அவனும் இப்படி வேதத்தினால தெரியப்படுறான். அதனால நீங்க சொல்ற இந்த அனுமானம் சரியில்லை அப்படின்ட்டு இந்த ஸ்லோகத்துல பேசுகிறான். சித்தியாத்யம் காரிய காட்சியை கதக்க மகுதவது கர்த்தபூர்வம் பிரபதி ஜனகதற்கு சர்வ சத்தியமயம் ஸ்ரோத்ராத்யை சௌரபாதிகிரகணவிதிரியம் வேதாந்த குரவே நமஹ.